இங்கிலாந்தில் மேல்நிலை பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட் பரிசோதனை. ஸ்கோட்லாந்தில் முட்காவாசிக்கும் அதிகமான பெரியவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி. 10 மில்லியனுக்கும் அதிகமான நோயாளர்கள் அடையாளம். உலகின் 6வது நாடாக பிரான்ஸ். துணிக்கடை பொம்மைகளின் தலையை வெட்டியெறியுங்கள். தலிபான்கள் திடீர் உத்தரவு. அமெரிக்காவில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. 7 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்தில் உள்ள மேல்நிலை பாடசாலை மாணவர்கள் புதிய தவணைக்கான வகுப்புகளில் மீண்டும் சேர்வதற்கு முன் ஒரு முறையாவது கோவிட் பரிசோதனை செய்யப்படுவார்கள் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாடசாலைகளுக்கு தேவையான பரிசோதனைகள் கருவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். மேலும் வாரத்திற்கு 2 முறை பரிசோதனை செய்ய மாணவர்களை வலியுறுத்தியுள்ளனர். புதிய கட்டுப்பாடுகள் தேவை என்று கோவிட் தரவுகளில் எதுவும் தெரிவிக்கவில்லை என்று அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை வலியுறுத்தியது. இதற்கிடையில் ஜனவரி 26ஆம் தேதி வரை பாடசாலைகளில் முகக்கவசம் அணிவது அவசியம் என்று கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார். புதிய ஆன்சைட் சோதனை விதிகள் இங்கிலாந்துக்கு மட்டுப்படுத்தப்படும். அங்கு மாணவர்கள் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் புதிய காலத்திற்கு பாடசாலைகளுக்கு திரும்ப தொடங்குவார்கள். ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தில் மாணவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் 2 முறை சோதனை செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஸ்காட்லாந்தில் முக்கால்வாசிக்கும் அதிகமான பெரியவர்கள் தங்கள் கோவிட் 19 பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் தகுதியுடைய 80% பெரியவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தடுப்பூசி செலுத்த ஸ்காட்லாந்து அரசாங்கம் இலக்கை நிர்ணயித்துள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் 77% பேர் தடுப்பூசி அளவை பெற்றுள்ளதாக புள்ளி விவர தரவுகள் தெரிவிக்கின்றன. சுமார் 7,90,000 பேர் ஒமிக்ரான் மாறுபாட்டின் அச்சுறுத்தல் காரணமாக டிசம்பர் 13ஆம் தேதி முதல் பூஸ்டர் அளவை பெற்றுள்ளனர் என்றும் தரவின் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்ததில் இருந்து 10 மில்லியனுக்கும் அதிகமான நோயாளர்களை அடையாளம் காணப்பட்ட உலகின் 6வது நாடாக பிரான்ஸ் நாடு மாறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 219,126 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக 4வது நாளாக 200,000 மேற்பட்ட நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரித்தானியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அடுத்த சில வாரங்கள் கடினமாக இருக்கும் என ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரித்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை 232,200 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை விட அதிகமான கட்டுப்பாடு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளின் அவசியத்தை இமானுவேல் மேக்ரோன் தனது புத்தாண்டு உரையில் குறிப்பிடவில்லை. ஆப்கானிஸ்தானில் சலூன் கடைகளில் தாடியை மலிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த தலிபான்கள் அதனை அடுத்து ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிய அடுத்து அங்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் தலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். நாட்டை தங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த தலிபான்கள் புதிய அரசாங்கத்தையும் அமைத்தனர். இதனையடுத்து அவர்கள் பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தனர். குறிப்பாக பெண்களுக்கு கடும் நிபந்தனைகளை விதித்தனர். அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது, ஆண் உறவினர் துணையின்றி வெளியே செல்லக்கூடாது என்பது போன்ற உத்தரவுகளை பிறப்பித்தனர். அதேபோல் திருமணத்தில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது, சலூன் கடைகளில் தாடியை வலிக்கக்கூடாது உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தனர். இந்த நிலையில் தலிபான்கள் அடுத்து ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். துணிக்கடைகளில் உள்ள அலங்கார பொம்மைகளின் தலையை வெட்டி எறிய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அந்த நாட்டின் நல்லொழுக்கத்தை மேம்படுத்தல் அமைச்சகத்தின் தலைவர் அஜீஸ் ரஹ்மான் கூறும்போது, மனித உருவங்களை காட்சிப்படுத்துவது சரிய சட்டத்திற்கு எதிரானது என்பதால் கடைகளில் உள்ள பொம்மைகளின் தலைகளை துண்டிக்குமாறு நாங்கள் உத்தரவிட்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பிலதெல்பியா பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாலை வேளையில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக காலை 6:40 விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 3 அடுக்குமாடி கொண்ட இந்த குடியிருப்பில் 2வது மாடியில் பற்றிய தீ 50 நிமிட போராட்டத்திற்கு பின்பு கட்டுப்படுத்தப்பட்டது. 2 வெளியேறும் வழிகளில் ஒன்றின் வழியாக 8 பேர் கட்டிடத்திலிருந்து தப்பிக்க முடிந்தது. 7 குழந்தைகள் உட்பட 13 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர் என்று பிலடெல்பியா தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தில் மேல்நிலை பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட் பரிசோதனை. ஸ்காட்லாந்தில் முட்காவாசிக்கும் அதிகமான பெரியவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி. 10 மில்லியனுக்கும் அதிகமான நோயாளர்கள் அடையாளம். உலகின் 6வது நாடாக பிரான்ஸ். துணிக்கடை பொம்மைகளின் தலையை வெட்டியெறியுங்கள். தலிபான்கள் திடீர் உத்தரவு. அமெரிக்காவில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. 7 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழப்பு.